மத்திய மத்திய அரசாங்கம் அறிவித்த மரபினருடைய கணக்கெடுப்பை அதாவது சீர்மரபினர் நாடோடிகள் அரை நாடோடிகள் நாடோடிகள்னால் குறவர்கள் அவர்கள் சார்ந்த அறுபத்தெட்டு சமூக மக்கள் பற்றிய கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது அதை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நான் சார்ந்த முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் அந்த கோரிக்கையை வலியுறுத்திட்டு வந்திருக்கிறேன் ஆக தமிழகத்தில் இந்த அறுபத்தெட்டு சமூக மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து முப்பத்தொம்பது ஆண்டு காலங்களாக அந்த சீர்மரபினர் டீனோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று இருந்ததை சமூகம் என்று கம்யூனிட்டி என்று மாற்றியிருந்தார்கள் அதை மாற்றி அம்மாவினுடைய அரசு மீண்டும் அவர்களை டீ நோட்டிஃபைடு அதை டிரைப்ஸ் என்று மாற்றியிருக்கிறார்கள் அது தமிழக மக்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் வேறொன்றாகவும் தமிழகத்தினுடைய அரசாணையில் வேறொன்றாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இரண்டையும் ஒன்றாக அந்த சீர்மரபினர் டிரைப்ஸ் என்று வரக்கூடிய டி நோட்டிஃபைட் டிரைப்ஸ் என்ற ஆக்டிலே மத்திய மாநில அரசுகளுடைய அனைத்து சலுகைகளும் அந்த அறுபத்தெட்டு சமூக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி உடனடியாக மத்திய அரசு அரசு அறிவித்த அந்த சீர்மரபினருக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக மாண்புமிகு அவர்களிடத்திலும் மாண்புமிகு துணை முதலமைச்சரிடத்திலும் வச்சிருக்கிறேன் நிச்சயமாக இந்த கொரோனா காலங்கள் முடிந்து இந்த கொரோனா காலங்கள் முடிந்து பிறகு உடனடியாக இந்த மத்திய அரசினுடைய இந்த வழிகாட்டுதலை ஏற்று சீர்மரவினருக்கான கணக்கெடுப்பை நடத்துவதாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் இல்லை ஒரு சில கட்சிகள் வந்து வந்து இந்த மாதிரி வந்து இந்த ச கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்றும் இப்படி நடத்தினால் மற்ற சமூகங்களுக்குள்ளே இந்த இடஒதுக்கீடுகளை பிரச்சனை வரும் என்றும் அதே மாதிரி வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை முழுக்க முழுக்க நான் மறுக்கிறேன் ஏன்னா அந்த ஆணையிலேயே அதாவது பத்து பதிமூணு அரசாணையிலேயே மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த சீர்மனவிடன் என்பது கல்லர் சமூகம் மரவர் சமூகம் நாய்க்கர் சமூகம் இப்படி எல்லா தரப்பட்ட சமூகங்களும் கலந்து தான் இருக்காங்க அறுபத்தெட்டு சமூகங்கள் இருக்குது ஆகவே இவர்களுக்கான இடஒதுக்கீடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அந்த அரசாணையில் பதிமூணு பத்து அரசாணையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகவே இதில் வந்து பத்து பதிமூணு நினைக்கிற அந்த அரசாணை ஆகவே இதை பற்றின வருத்தமும் பதிமூணு பத்து தான் ஆகவே இதை பற்றின வருத்தமோ கவலையோ யாரொருவருக்கும் தேவையில்லை ஆகவே நீண்ட வருடங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது ஆண்டு கால கோரிக்கையாக இந்த கல்லர் மரவர் மற்றும் அதை சார்ந்த சீர்மரப்பினர் வகுப்பில் இருக்கக்கூடிய நாடோடிகள் அரை நாடோடிகளுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசினுடைய இந்த உத்தரவை ஏற்று தமிழக அரசு உடனடியாக ஜன மக்கள் கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கான அடுத்த தலைமுறையினர்களுக்கு அரசு வேலைகளும் கல்லூரிகளிலே வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஆகவே இதை முதல்வர் உறுதியளிச்சிருக்கிறார் நடத்துவார் நான் நம்புகிறேன் நன்றி